வெல்கம் பேக் ஹாப்பி லைஃப் லைன். என் இனிய உறவுகளே, குடும்ப நல வழக்குகளை கையாளுகின்ற உச்ச நீதிமன்றம் குடும்ப அங்கத்தவர்களின் மகிழ்ச்சி மிக்க வாழ்வுக்கு 10 விடயங்களை முன்மொழிந்துள்ளது. இவ்வளவு காலம் நடைபெற்ற வழக்குகளில் பிரதான காரணிகளாக இருந்த 10 விடயங்களை தொகுத்து எமது நல்வாழ்வுக்காக தந்துள்ளது. இந்த 10 விடயத்தில் பிரதானமாக 3 விடயங்கள் அமைந்திருக்கிறது. 1, மாமி மருமகள் உறவு. 2, பாட்டி பேரப்பிள்ளைகள் உறவு. 3, வயதான பெற்றோர் தங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டிய ஒழுங்கு. ஆகிய 3 அம்சங்கள் இதில் பிரதானமாக அமைந்திருக்கிறது. முதல் விடயம், திருமணம் செய்த குடும்ப தம்பதிகள் தங்களது வாழ்க்கையை தனியான இல்லத்திலே அமைத்துக் கொள்வதே மிகச் சிறந்தது. அவ்வாறு அவர்கள் அமைத்துக் கொள்வதற்கு தேவையான சுதந்திரத்தை, உதவியை இருதரப்பு பெற்றோர்களும், குறிப்பாக கணவனுடைய பெற்றோர்களும் வழங்க வேண்டும் என்பதைத்தான் முதல் விடயமாக குறிப்பிட்டிருக்கிறது. இவ்வாறு அவர்களுக்கு சுதந்திரமாக வாழ்வதற்கான வழியமைத்தால் மாமி மருமகள் அல்லது பெற்றோர் புதிய தம்பதிகளுக்கிடையிலான இடைவெளி தொடர்ந்தும் ஒரு குறிப்பிட்ட அளவில் பேணப்படும். இவ்வாறு பேணப்படுவதனால் பல பிரச்சனைகளை இல்லாமல் செய்து மகிழ்ச்சியாக வாழலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2வது விடயம், கணவனுடைய தாய் மாமி மருமகளை மகளாக பார்க்க வேண்டாம் என்பது. அதாவது, சில கணவனுடைய தாய்மார் இருக்கிறார்கள், எனது மகனுக்கு கிடைத்த பிள்ளை எனது மகளாகும், அவளை நான் அப்படி பார்த்து கொள்வேன் என்று அந்த மருமகளை மகளாக பார்க்கின்ற, போஷிக்கின்ற, உதவி செய்கின்ற, வழிகாட்டுகின்ற, உரிமை எடுக்கின்ற பல சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறு எந்த மாமியும் தனது மருமகளை மகளாக பார்க்க வேண்டாம், அவர்களை மருமகளாகவே பாருங்கள், அவர்களுக்குரிய இடைவெளியை கொடுங்கள், அவர்களுக்குரிய சுதந்திரத்தை கொடுங்கள், அவர்களது சில விடயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருப்பதே நல்லது என்பதைத்தான் இந்த விஷயம் சுட்டிக்காட்டுகிறது. எனவே மாமி மருமகள் என்ற அந்த உறவு இடைவெளி எப்போதும் பேணப்பட வேண்டும். எப்பொழுது பேணப்படுகிறதோ அந்த குடும்பங்களிலெல்லாம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எப்போதும் குடியிருக்கும். 3வது விடயம், மருமகளின் சில இயல்புகள் மாமிக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அப்படி இருக்கின்ற போது மாமி அதை திருத்துவதற்கு முற்படக்கூடாது. காரணம், மகனுக்கு அது பொருத்தமானால் அதை மருமகள் செய்வதிலே பிரச்சனை இல்லை, அவர்கள் இருவரும் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். மாமிக்கு அது பிடிக்கவில்லை என்பதனால் மாமி இடையிலே சென்று மகனிடம் அதை சொல்லி, மருமகளிடம் அதை சொல்லி, அந்த இடத்திலே குழப்பத்தையும் நிம்மதியற்ற நிலையையும் ஏற்படுத்துவதை மாமிமார் தவிர்க்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகிறது. சில வேளை மருமகளின் அந்த இயல்பு அவரது கணவருக்கு, மகனுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர் சொல்லி அதை வழிப்படுத்திக் கொள்ளட்டும். அவருக்கு பிரச்சனை இல்லாத ஒரு விடயத்தை நாங்கள் ஏன் பிரச்சனையாக்கி கொள்ள வேண்டும்? சோ, இந்த விடயத்தில் மாமிமார் மருமகளின் எல்லா இயல்புகளையும் மாற்ற நினைக்க கூடாது, அந்த இடத்துக்கு போகக்கூடாது, அந்த ஸ்பேஸை அவர்களுக்கு வழங்கியே வாழ வேண்டும். 4வது விடயம் கூட்டு குடும்பம் தொடர்பானது. கூட்டு குடும்பத்தில் வாழ்கின்ற போது மாமி சில பணிகளை செய்வார், மருமகள் சில பணிகளை செய்வார். இருவரும் நாங்கள் எந்த பணிகளை செய்கிறோம் என்பதை அடையாளப்படுத்தி கொண்டு செய்வதே அந்த இடத்தில் சிறந்தது. மருமகள் பல பணிகளை செய்வார், மாமியிடம் சில விடயங்களில் உதவி கேட்டால் மாத்திரமே மாமி அந்த உதவிகளை செய்ய வேண்டுமே தவிர எல்லா விடயங்களிலும் நான் அதை செய்கிறேன் செய்கிறேன் என்று அந்த இடத்துக்குள் சென்று நுழைவதை மாமிமார் தவிர்க்க வேண்டும். இவ்வாறு நுழைவதனால் பல குடும்ப பிரச்சனைகள் இன்று சமூகத்திலே காணப்படுகிறது. அதே நேரம் மருமகள் ஒரு விடயத்தை கேட்டால் மாமி அதை செய்து கொடுத்தால் மருமகளிடம் எந்த நன்றி உபகாரத்தையும் எதிர்பார்க்க கூடாது. இறைவன் நன்மை தருவான் என்பதற்காக மாத்திரமே அதை செய்ய வேண்டும். 5வது விடயம், கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் சண்டை வந்தால் அந்த சண்டையில் இடையிலே அந்த வீட்டில் உள்ள பெரியவர்கள், மாமியாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், பெண் தரப்போ ஆண் தரப்போ, யாரும் தலையிடக்கூடாது. குறிப்பாக கணவனுடைய பெற்றோர் அதிலே தலையிடக்கூடாது.
அவ்வாறு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே பிரச்சனைகள் ஏதாவது வருகிறது என்றால் அதை கேட்காதது போன்று அந்த இடத்திலே செவிடர்களாக நாங்கள் இருந்துவிட்டு சென்று விட வேண்டும், அல்லது அந்த சந்தர்ப்பத்திலே வெளியே சென்று விட வேண்டும். காரணம், இந்த யங் ஜெனரேஷன் அவர்களுக்கு மத்தியிலே வருகின்ற பிரச்சனைகளை அவர்களே தீர்த்து கொள்வதற்கான சக்தியை பெற்றவர்கள். அந்த நேரத்தில் தங்களது பெற்றோர் வந்து அந்த பிரச்சனையை தலையிடுவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஆகவே நாங்கள் அந்த விடயத்தில் தலையிடாமல் இருப்பதே சிறந்தது. ஆறாவது விடயத்தில் இரண்டு விடயங்கள் இருக்கிறது. அதாவது பேர குழந்தைகள் தொடர்பானது. உங்கள் பேர குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல என்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. பிள்ளை வளர்ப்பு முறை, சில நேரம் நீங்கள் வளர்த்த முறையிலே உங்களது மகனும் மருமகளும் பிள்ளையை வளர்க்கவில்லை என்றால் அதற்காக கோபப்படுவதும் ஏசுவதும் அதற்காக இடையிலே குற்றம் சாட்டுவதும் ஒருபோதும் கூடாது. காரணம், பேர குழந்தைகள் உங்களது மகனின் அல்லது மருமகளின் குழந்தைகள். அந்த குழந்தைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிக்கட்டும். அந்த வளர்ப்பு முறையிலே பிழைகள் இருந்தால் அந்த பிரச்சனை அவர்களுக்குரியதே தவிர பெற்றோர்களான பெரியோர்களான உங்களுக்குரியது அல்ல என்பதை மறக்க வேண்டாம். இதில் இன்னும் ஒரு விடயம், பேர குழந்தைகள் உங்களது சொத்து அல்ல, உங்களது பிள்ளைகளின் சொத்து, அவர்களின் பரிசு. ஆகவே அந்த இடைவெளியை பேணி நீங்கள் நடந்து கொள்வதே பொருத்தமானது. ஏழாவது விடயம், மருமகளின் பராமரிப்பு. அதாவது உங்கள் மருமகள் உங்களுக்கு அன்பு செலுத்த வேண்டுமென்றோ உங்களை கவனிக்க வேண்டுமென்றோ ஒருபோதும் வீட்டில் உள்ள பெரியவர்கள் மாமா மாமி எதிர்பார்க்க கூடாது. அந்த மனத்தோடு நீங்கள் வாழக்கூடாது. உங்களை கவனிக்கின்ற முழு பொறுப்பும் உங்களுடைய மகனுக்குரியதே தவிர மருமகளுக்குரியது அல்ல என்பதை ஆழமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விடயத்தை உங்கள் மகனுக்கு சொல்லி அவனை வளர்த்து அப்படி பொறுப்புள்ள ஒரு மகனாக அவனை வளர்ப்பதுதான் உங்களது பொறுப்பை தவிர மருமகள் என்னை பார்க்கவில்லை, கவனிக்கவில்லை, மதிக்கவில்லை, அன்பு செலுத்தவில்லை என்றெல்லாம் சொல்வது உங்கள் மீதே குற்றம் என்பதைத்தான் சுட்டிக்காட்டும். எட்டாவது விடயத்திலே இரண்டு விடயங்கள் இருக்கிறது. வயதான பெற்றோர்களுக்கானது, ஓய்வு பெற்ற வயதான பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளில் சார்ந்து வாழ்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் சுயமாக வாழ்வதற்கு பழகி கொள்ளுங்கள். சிறிய காலம் முதல் பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுத்து ஓய்வு பெறும் வரையும் நீங்கள் சுயமாகவே வாழ்ந்திருக்கிறீர்கள். அந்த வாழ்க்கை பாதையில் பெற்ற அறிவு, பெற்ற திறமைகள், பெற்ற அனுபவம் எல்லாமே உங்களிடம் இருக்கிறது. எனவே அதை வைத்து வயதான காலத்திலும் ஓய்வு பெற்ற காலத்திலும் நீங்கள் சுயமாகவே வாழ பழகிக் கொள்ளுங்கள். அதுவே உறவை பராமரிப்பதற்கு நல்லது. அது மாத்திரமல்ல, ஓய்வு பெற்ற காலத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். அவ்வாறு சந்தோஷமாக இருப்பதற்கு நீங்கள் சுதந்திரமாக இருப்பதே மிகச்சிறந்ததாகும். நீங்கள் சம்பாதித்த எல்லா பணத்தையும் உங்களது பிள்ளைகளுக்காக கொடுக்காதீர்கள். அதில் ஒரு பகுதியை நீங்கள் சேமித்து வையுங்கள். உங்களது ஓய்வு காலத்தில் செலவழிப்பதற்கும் நீங்கள் பயன்பெறுவதற்கும் அது மிகவும் அவசியமானது. எல்லா பணத்தையும் பிள்ளைகளிடம் கொடுத்துவிட்டு அவர்கள் தருவார்கள் தருவார்கள் என்று ஏங்கி ஏங்கி ஓய்வு பெற்ற வயதான காலங்களில் நீங்கள் வாழ்வது உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தையும் வலியையும் ஏற்படுத்தும்.